தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆதார் கார்டு நம்ம இஆதார் வந்து எடுக்கிறதுக்கான லிங்க் வந்து நம்ம சிஎஸ்சி டிஜிட்டல் சேவை போர்ட்டலில் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இஆதாரோட பேக் கோடோட யூசர் மேனுவலும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த யூசர் மேனுவலாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா காப்பி சொல்லி நம்ம சிஎஸ்சி கவர்னன்ஸ் இந்தியாவில் வந்து இஎடிட்டு செய்து கொண்டு ஒப்பந்த திட்டமுடி உள்ள காப்பிரைட் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ட்ரடக்ஷன் டு இஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனுவல் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெனிஃபிட் ஆஃப் இஆதார் கார்டு, இது எல்லாமே எல்லா வீடுக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டெப்ஸ் ஜென்ரேஷன் ஆஃப் பேமெண்ட் ஆத்தனிஷன் கோட் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நீங்களாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க, லாகின் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா லாகின் மேலே வந்து லாகின் பண்ணுறோம். சிஎஸ்சியில் ஐடியில் வந்து நம்ம வந்து லாகின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து நம்ம என்டர் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆதார் பேக் கோட் அப்படின்னு இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்தமாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா registration.cse.gov.in/eAadhar print அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஸோ வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அசிஸ்டன்ட் இஆதார் டவுன்லோட் கனெக்ட் வித் டிஜிட்டல் சேவா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ வந்து இந்த ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து எல்லாமே டெமோவில் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோலே சொல்லியிருந்தேன், இப்போ எதுவும் பே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஏன்னா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து யூசர் ஆப்ரேட்டர் ஐடி இது வந்து நம்ம மெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு இமெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆகும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து யூசர் வில் ரிசீவ் தர் ஆப்ரேட்டர் ஐடிஸ் வியா இமெயில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து அந்த ஐடி வரும் வரை ஆப்ரேட்டர் ஐடி வரும் வரை நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதனால் வந்து இந்த டெமோ வந்து தேவை இருக்காது. ஸோ சப்போஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த பிஎல்இஸ்க்கு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னாக்கா பேமெண்ட் மோடு வந்து எப்படி போகுதுங்கிற ஒரு டெமோ வந்து இதில் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பேனவோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆப்ரேட்டர் ஐடி வந்து நமக்கு வந்து மெயிலில் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மாடலில் நேம்க்கு அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது மாதிரி தான் வந்து ஆப்ரேட்டர் ஐடி இருக்க போகுது. ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே நம்ம சிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ரேட்டர் ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே உள்ள ஆதார்க்கு பயன்படுத்தி ஆப்ரேட்டர் ஐடியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதெல்லாம் இல்லை, இப்போ வந்து புதுசாகவே வந்து நியூவாக வந்து யூஏடி மூலிமா வந்து நம்ம சிஎஸ்சி வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர்ட்டு நம்ம வாங்குற அமௌண்ட் 30, வாலெட்டில் நமக்கு பிடிக்கிற அமௌண்ட் 7 ரூபாய் 61 பைசா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நான் அது ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்தது தான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து ஒரு பேமெண்ட் ஆத்தனைசேஷன் கோடு வந்து நிற்கும். ஸோ வந்து பேமெண்ட் ஆத்தனைசேஷன் கோடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தோம். ஸோ வந்து இந்த யூசர் மேனுவல் வந்து அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறத கொடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பேமெண்ட் ஆத்தரைசேஷன் கோடை வந்து நம்ம வந்து இந்த ஒரு இதில் ஒரு நம்பர் மாதிரி வருது, இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இ ஆதார் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் அதாவது assisted.uadi.gov.in மறுபடியும் சொல்கிறேன், assisted.uadai.gov.in அந்த இது தான். ஸோ இதில் வந்து யூசர் நேம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு மெயிலில் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் அப்படி வரணும் அந்த மெயில் வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த பேமெண்ட் பண்ணாதீங்க. பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் அந்த 7 ரூபாய் 60 பைசா வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். ஸோ வந்து அதை வந்து எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் எந்த வித பேமெண்ட் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் யூசர் நேம் நமக்கு மெயிலில் வந்து ரிசீவ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணி பாஸ்வேர்ட் நம்பர் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சா கோட் டிஸ்பிளே ஆகும். அந்த கேப்சா கோட் டைப் பண்ணி நம்ம வந்து உள்ளே போக முடியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா அனைத்து சிஎஸ்விஎல்இஸ்க்குமே பார்த்திங்கன்னா அட்மின் அட்டு இதுதான் வந்து பாஸ்வேர்டை வந்து இது வந்து மேனுவலாக வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர் ஐடி மட்டும்தான் டிஃபர் ஆகும், பாஸ்வேர்டு வந்து எல்லாருக்குமே ஒரே சேம் தான். அட்மின் அட் வச்சு நீங்கள் வந்து யூஸ் இப்போ இந்த யூசர் நேம் கொடுத்துருக்காங்க மாடல். ஸோ வந்து இந்த யூசர் நேம் ப்ளஸ் வந்து ஆதார் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூசர் நேம் அடிச்சுட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே உள்ள கேப்சா கோட் டைப் பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம ரெகுலராக எடுக்கிற
வெப்சைட்டில் வந்து நம்ம எடுக்கிற அதே தான் அப்படியே அதே ஸ்டெப் தான் அது காட்டுது. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது என்னன்னாக்கா நம்ம ஓடிபி மூலமாக எடுக்கிறதா, ஓடிபி இல்லாமல் எடுக்கிறதா, இல்லை ரெஜிஸ்டர் மொபைல் வச்சு தான் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டுட்ருந்தாங்க. ஸோ வந்து இதுக்கு பதிலும் இதுக்கு இந்த இதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஆப்ரேட்டர் டெய்லி லிமிட்னு சொல்லிட்டு 50 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு 50 ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏஜென்சி யூனிட் கோட் கவுண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 99,305 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இசிஎஸ்சி கவர்னன்ஸோட ஒரு ரிப்போர்ட் தான். இது ஒரு நாளைக்கு வந்து 1 lakh ஆதார் ஐடி மட்டுமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போதைக்கு சிஎஸ்சி கொடுத்துருக்காங்க, பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ரேட்டருக்கு 50 ஆதார் கார்டு மட்டுமே வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ வந்து இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஐடி வச்சு நம்ம என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு எடுக்கலாம், ஐடி வச்சு எடுக்கலாம். இந்த மூணு ஆப்ஷன் மூலிமா நம்ம வந்து இது வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்ங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்டர் ஓடிபி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னடா இது மறுபடியும் ரெஜிஸ்டர் மொபைல் இருந்தால் தான் இதுலேயும் நம்ம வந்து எடுக்க முடியுமாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்பவே நம்மளை வந்து அப்செட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோ பண்ணுறவே எனக்கே ஒரு அப்செட்டிங் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் இதுலேயும் வந்து நான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த டெமோ அதாவது இந்த யூசர் மேனுவலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்டர். ஸோ இந்த மொபைலுக்கு வந்த ஓடிபி வச்சு தான் வந்து நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டக்காலம்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து இந்த ஓடிபிலாம் வந்து ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பயோமெட்ரிக் ஆப்ஷன் வச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பின்னாடி வரக்கூடிய இந்த அட்ரஸ் வெரிஃபி அட்ரஸ் கரெக்ஷன் இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு முன்னோட்டமாக இருக்கனால இது என்ன பண்ணுறது அப்படின்ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து இப்போ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலே ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே தான் அந்த ஏற்கனவே நம்ம பே பண்ணால் பெக்கோட வந்து நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணி வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த யூசர் மேனுவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா உங்களோட இமெயில் ஐடியை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இமெயில் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிசி தமிழ் பசங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.